ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு திங்ஸ்லாம் கொண்டு போயிட்டுருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ்நாடு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மூர் மலாய் சிக்கன் பிரியாணி நாட்டுக்கோழி வச்சு தான் பண்ண போகிறோம், கருங்கோழி வச்சு பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய ஐடியாஸ் கொடுக்குறது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. நம்ம வந்து நம்ம சேனல் வந்து யாராவது பார்க்குறீங்க, முக்கியம் நிறைய பேர் லைக் பண்ணுற, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் லைட்டாக தட்டி விட்ருங்க, அப்பப்போ உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு இதை நம்ம சாப்பிட்டோம்னா வந்து, அதாவது ரெட் பிளட் செல் வந்து அதிகமாகும், நம்ம உடம்புல இருக்கிற ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் கம்மியாகும். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் நம்ம செய்கிறோம், இதை செஞ்சு அதே மாதிரி அதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு வீட்டில் பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். வாங்க வீடுகளை போவோம், வாங்க வீடுகள் போவோம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து இஞ்சி தக்காளி எல்லாம் கழுவி எடுத்துக்கலாம். இஞ்சி தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாமே தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 400 கிராம். ஃப்ரெண்ட்ஸ், நாட்டு பச்சை மிளகா நல்லா காரமாக இருக்கும், நம்ம நல்லா காரமாக ஸ்பைசி சாப்பிடலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம் கழுவுறதுக்காக. நம்ம கரெக்டாக 1 கிலோ ரைஸ் வச்சு பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 100 கிராம் இஞ்சி இருக்குது, ஃப்ரெஷ் இஞ்சி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோழி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். புதினால வந்து தண்டை மட்டும் விட்டுட்டு அந்த லீஃப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லீஃப் மட்டும் எடுக்க போறேன். ஏன்னா தண்டு நம்ம போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிடும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். லீஃப் மட்டும் எடுத்துட்டு தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு பண்ண போறோம். எவ்வளோ மண் இருக்கு புதினால, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு புதினா செம மணமாக இருக்கு புக்கும் போதே. ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணி வச்சு கழுவிக்கலாமே, இன்னொரு தண்ணி இருக்குமச்சி, சும்மா கட்டில் ஒரு டஸ்ட் இருக்கும் அதுக்கு. இப்போ வெங்காயம் எடுத்துகிட்டே இருக்கோம், நல்லா வாஷ் பண்ணிட்டோம், அறுத்துனே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் கட்டிங் அதெல்லாம் முடிஞ்சு. தக்காளி ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி எடுத்துகிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், புதினா எடுத்துக்கலாம், ஆல்ரெடி கொத்தமல்லி அறுத்துட்டோம், புதினா அறுத்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட், நாட்டு பச்சை மிளகா அறுத்துக்கலாம், ரொம்ப காரமாக இருக்கும், நல்லா நம்ம காரம் நல்லா சாப்பிடணுனால காரம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதுவும் மசாலா ஆட் பண்ண போனதில்லை, ஒன்லி பச்சை மிளகா மசால் இதோட காரம் தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஜிஞ்சி அறுத்துட்டே இருக்கோம். அடுத்து விட்டுமா ஃப்ரெண்ட்ஸ், கோழி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து வெடை கோழி ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்வலாக லைட்டாக அறுத்துட்டு ஜாயிண்ட்டில் அறுத்துட்டு அப்படியே பிடிச்சி இழுத்துன்னு வச்சுக்கலாம், அப்படியே சூப்பராக வந்துடும் பாருங்கள். தம்பி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 4 பீஸ் சூப்பராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கறி வெட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மாம்ஸ் கோழி சரியாக லெக் பீஸு கடைசியாக வாஷ் பண்ணி எடுத்துப்போம். இப்போ முந்திரி போட்டிருக்கேன், நம்ம பாதாம் போட்டு இடிச்சுக்கலாம். நான் மெயின் மலாய் சிக்கன் பிரியாணிக்கு இதுதான் இன்க்ரீடியன்ஸ் மெயின். இஞ்சி நல்லா இடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ், இடிச்சுட்டே இருக்கோம். கரெக்டாக 1 கேஜி ஃப்ரெண்ட்ஸ் இதை போட்டு தான் போட போகிறோம். கறி ஒரு 1.5 கிலோ வரும், பாஸ்மதி கரெக்டாக 1 கிலோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபஸ்ட்டு ஊற வைப்போம், நல்லா ஃபஸ்ட்டு 2 டைம் வந்து க்ளீன் பண்ணுவோம். அப்புறம் பாஸ்மதி ரைஸை கழுவி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா மினரல் வாட்டர் கழுவுங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, அப்போ தான் ரைஸ் நல்லா ப்யூர் ஒயிட்டாக வரும், நல்லா மலர்ந்து வரும் பிரியாணி செய்யும்போது. நல்லா இப்படி அரிசி எடுத்து இப்படி விளைக்கணும், இப்படி இப்படி வாஷ் பண்ணணும். ஓகே, 10 கிலோ இருந்தாலும் சரி, 1 கிலோ இருந்தாலும் சரி, பொறுமையாக பண்ணணும்.
விறகு போட்டுக்கலாம். பிரியாணி செய்ய அடுப்பு ரெடி பண்ண போறோம். என்ன வர மாட்டேங்குது, நீ வர மாட்டேங்குது. சேர் பூசிக்கலாம், அப்ப ஈஸியா கழுவ முடியும். சேர் பூசாம பண்ணாதீங்க அடுப்பு இதுல பண்ணும் போது. நம்ம சேர் பூசியாச்சு பாருங்க, ஃபுல்லா பூசியாச்சு, அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சிட்டோம், இப்போ நல்லா எரிய போகுது. எரிய எரிஞ்ச அப்புறம் பையனா நெருப்பு கங்கு வந்து நல்லா பிடிச்சிருச்சு, நல்லா ஃபுல் விறகு வச்சிருக்கோம். எண்டை ஃபுல் விறகு வச்சுன்னு பார்க்காதீங்க, ஃபுல்லாக விறகு வச்சுட்டோம். நெருப்பு அப்படியே இங்கே ஷிஃப்ட் பண்ண போகிறோம், இங்கே தண்ணி வைக்க போகிறோம். அங்கே வந்து நான் பிரியாணி மசாலா ரெடி பண்ணோம், சிக்கன் போட்டு பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே விறகு நல்லா நெருப்பு தீ பிடிட்டு ஃப்ரெண்ட்ஸ், தீ பிடிச்ச அப்புறம் நல்லா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இங்கே பக்கத்தில். மண்ணு தோடிச்சோம், அதனால கையில் இருக்கிற லைட்டா மண்ணு உள்ள போய் விழுந்துருக்கோம். கழுவிக்கலாம், கழுவிட்டோம், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். அந்த டேக்ஸா நம்ம வந்து தண்ணி வைக்க போறோம், இதில் வந்து பிரியாணி போறோம். தண்ணி துணி இல்லையா, கல் வைக்கணும். நம்ம வந்து ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் வச்சு, நம்ம வந்து 1.5 கிலோ நாட்டுக்கோழி இருக்கு நமக்கு. முருங்க முளை சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். கரெக்டாக நம்ம வந்து 1 கிலோவுக்கு 200 ml எண்ணெய் ஊற்ற போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பைசஸ் போட்டுக்கலாம், பூ பட்டை இலக்காய் இருக்கு, இலக்காய் 5 இருக்கு, எல்லாமே ஹீச் 10 கிராம் போட்டுக்கலாம். கூடவே கரெக்டாக 400 கிராம் ஆனியன் போடணும், 400 கிராம் வெங்காயம் போடணும். நிறைய அதிகமாக போடக்கூடாது, அதிகமாக போட்டால் எப்படின்னா பிரியாணி வந்து ஸ்வீட்னஸ் வந்துடும். கரெக்டாக 400 கிராம் ஆனியன் நல்லா டீப் ப்ரௌன் நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எந்த அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணுறோமோ நமக்கு அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நாட்டு பச்சை மிளகா நம்ம கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம், காரம் அதிகமாக தான் இருக்கும், நமக்கு அது தேவை கொஞ்சமாக போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்டு மிளகா போட்டிருப்பேன். பாதாம் முந்திரி போட்டுக்கலாம், கூட ஞாபகம் இருந்துச்சு. இப்போ கரண்டி மட்டும் மெயினாக மறந்துட்டோம். இப்போ நம்ம நல்லா ஆனியன் போட்டு நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு, இந்த கலர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் ரொம்பவும் தீ விட்டுறக்கூடாது, இந்த கலர் இருக்கும்போது நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டை பாருங்க, நல்லா இஞ்சி பூண்டு கலர் மாறிடுச்சு. இஞ்சி பூண்டு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க, அந்த டைம் நம்ம சிக்கன் போடணும். இதில் தக்காளி போடுவாங்க, தக்காளி போடக்கூடாது, ஏன்னா புளிப்பு ஐட்டம்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சீக்கிரம் நமக்கு சிக்கன் வேகாது. ஃபஸ்ட் நம்ம சிக்கனை போட்டு தென் வந்து தக்காளி கேர்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே பிரியாணிக்கு பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ பாருங்கள் அடியில் பாருங்கள் இஞ்சி பூண்டு தீர மாதிரி இருக்குது, அந்த டைம் நம்ம சுடு தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம சுடு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் தீயாது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணிக்கு நம்ம மெயின் இன்க்ரீடியன்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இது பாதாம் பீஸ் தான் இடித்து வச்சுருக்கோம், இது நம்ம போடுறோம்.
அவ்வளோதான். கம்மியாக போடணும், ஒரு ஃப்ளேவருக்காக நிறைய போடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி போய்னா ஒரு கட்டு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி போட்டுக்கலாம், கரெக்டாக 400 கிராம் தக்காளி போடணும். ஃப்ரெண்ட்ஸ் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம், கரெக்டாக 200 ml கர்ட் ஸ்டோர், 200 ml தயிர் ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லா இன்க்ரீஸ் ஆட் பண்ணிட்டோம், இப்போ சால்ட் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடல. சிக்கன் ஓரளவுக்கு ஒரு 40% வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு சால்ட் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் நம்ம வில்லேஜில் இருந்தால் நம்ம அவைலபிள் கிடைக்கல. ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்றும் பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் வச்சு புக் பண்ணுவோம். போட்டுக்கலாம், நல்லா கலக்கிக்கலாம். நல்லா சுடு தண்ணி காஞ்சிருச்சு, கரெக்டாக 1 லிட்டர் ஊற்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சுடு தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி காய வச்சோம் பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணி காஞ்சிருச்சு. அந்த தண்ணி எடுத்து கரெக்டாக 1 லிட்டர் நம்ம ஊற்றிட்டோம். ஊற்றின அப்புறம் நம்ம மசாலா உப்புல நம்ம போட்டுட்டோம், எல்லாமே போட்டுட்டோம். இப்போ வந்து தட்டு வச்சு மூட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக ஒரு 15-20 மினிட்ஸ் ஃபுல்லாக நல்லா வேக விடும், லோ ஃப்ளேம் வேக விடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கறி நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் அரிசி வடித்து இதை போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம், அரிசி போட்டுக்கலாம். நல்லா ஊறிச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 60-70% நல்லா வந்து வெந்த அப்புறம் நம்ம தம் போடுப்போம் அந்த அரிசி எடுத்து. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அரிசி வந்து கரெக்டாக ஒரு நம்ம 70% வெந்துருச்சு. இந்த டைம் தம் போட போகிறோம், வடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ் தம் போட்டுக்கலாம், சென்டர் கொட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பல பல பலன்னு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. இப்போ பார்த்தாலே சொல்ல வார்த்தையே இல்லை. ரைஸ் அப்படியே தள்ளி விடுறோம் ஓகேங்களா. அப்படியே ரைஸை தள்ளி விட்டுப்போம். மேலே மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டணும். தண்ணி அடியில் இருக்குது நமக்கு, அரிசி மேக்ஸிமம் வெந்துருச்சு. லைட்டாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக டவுட்ஃபுல்லாக தண்ணி வேணாமல் ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். வடித்த தண்ணி ஃப்ரெண்ட்ஸ், வடித்த தண்ணி எப்படி கீழே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் வச்சுக்கோங்க, ஒரு ஜக்கு வச்சுக்கோங்க எப்போவுமே. இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணி மேலே இருக்கணும், அரிசி கிட்ட ஈக்குவலாக இருக்கணும். கடைசியில் நம்ம கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். வச்சு அந்த நெய் இருந்துச்சு, லாஸ்ட் ஃபினிஷிங் டச் நெய் போட்டுக்கலாம், ஒரு ஃப்ளேவர் கிடைக்காதுக்காக. தம் போட்டுடலாம், ஸ்பைசி கொஞ்சம் வச்சு, இது அப்படி தான் இருக்கும். கல் வச்சுக்கலாம் வெயிட்டுக்கு, இந்த விறகுலாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே இப்போ என்ன அந்த பக்கம் அனல் என்னது அவனுக்கு இடிச்ச ஃப்ரெண்ட்ஸ். தம் போட்டு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, தம் உடைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்டாவை கொண்டு வந்துட்டோம், தம் உடைக்க போகிறோம், பாப்பா எப்படி வந்துருக்குன்னு. வாவ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எப்படிங்க பாருங்க, அப்படியே அப்படி முள்ள முள்ள முள்ளே வந்துருக்கு பாருங்க. அப்படியே ரைஸை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, எப்படி பல பல பழன்னு இருக்குங்களா, செம்ம ப்ரோ. நம்மளே கரண்ட் இல்லை, இங்கே பாருங்கள் ரைஸ் மட்டும் பாருங்கள் எப்படி பாருங்கள், எப்படி ஒன்று விட ஒட்டில் பாருங்கள், தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே கிளாதி பார்ப்போம், அப்படியே மசாலா தூக்கி இப்படி பிரட்டிடுவோம், அப்படி மெதுவாக பிரட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க அடியில் ஒரு மசாலாம் பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள், ஒன்று விட ஒட்டில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் பாருங்கள் மசாலா.
பார்த்தீங்களா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் மலாய் பிரியாணி ஒயிட்டாக தான் இருக்கும், நம்ம எதுவும் பவுடர் எதுவும் ஆட் பண்ணல, சில்லி பவுடர்லாம். பாருங்க அப்படி அப்படி ஒயிட்டாக இருக்குது தான் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் மலாய் பிரியாணி போய் டேஸ்ட் பண்ணிட்டோம், சூடாக அறிவோம். கொஞ்சம் வருஷம் சாப்பிட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாருங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால வந்து பொறுக்க முடியல, கை வந்து ரொம்ப டான்ஸ் ஆடுது. இங்கே பாருங்க இவ்வளோ இந்த கிளைமேட்டில் இந்த லொக்கேஷனோட பயங்கரமாக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குங்க பாருங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெறித்தனமாக இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செம்மையாக இருக்கு, எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வெறித்தனமாக இருக்கு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக. பிரியாணி நல்லா பயங்கரமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ ஒரு வித்தியாசமான ஃபுட் வீடியோவில் இல்லை ப்ளாக் வீடியோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீட்டிங் சூன், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ், மீட்டிங் சூன் ஃப்ரெண்ட்ஸ்.